ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல். வாங்க, இன்னைக்கு சூப்பரான ராஜஸ்தான் தால் ஒன்று பார்க்கலாம். இது நாலு பருப்பை ஆட் பண்ணி பண்ணுற தால். இது இதில் ஆனியன் ஆட் பண்ணல, வெறும் டொமேட்டோ மட்டும் ஆட் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். அதனால டிஃப்ரெண்டான டேஸ்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி தால் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். இது சப்பாத்தியோடையும் ஜீரா ரைஸோடையும் கீ ரைஸோடையும் நல்லா போகும். இந்த தாலை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜஸ்தான் தால் பஞ்சரத் அப்படின்ற ஒரு ஐட்டம் பார்க்க போறோம். பஞ்சரத்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு வகை பருப்பு. அது என்னன்னா துவரம் பருப்பு, கடலை பருப்பு, அதுக்கப்புறம் கருப்பு உளுத்தம் பருப்பு, மைசூர் பருப்பு, அதுக்கப்புறம் சிறுபருப்பு. மைசூர் பருப்பு உங்களுக்கு தெரியும், இதுதாங்க மைசூர் பருப்பு. இந்த பருப்பையும் ஆட் பண்ணிக்குவாங்க. எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி. என்கிட்ட கருப்பு உளுந்து இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. நான் மற்ற நாலு பருப்பையும் ஆட் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு இதை வேக வச்சு வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல் தாளிக்கு போகிறோம். என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை ஆட் பண்ணி தாளிக்க போகிறோம். இதோட கூடையே நான் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். அது கூட ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை ஒரு வதக்கு வதக்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மூணு தக்காளி, பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறேன். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம். இது எல்லாமே இதில் ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். நான் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதை வந்து ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு வந்துடலாம். இதில் நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நான் இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ தால் ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு நெய்ன்னு சொல்லியிருக்கணும், எண்ணெய்ன்னு சொல்லிட்டேன், மாற்றி சொல்லிட்டேன், சாரி. நான் பேசும்போது கொஞ்சம் திணறனா சாரி, ஏன்னா என் நாக்கில் வந்து புண்ணு இருக்குது, அதனால் என்னால் பேச முடியல, கஷ்டப்பட்டு பேசிகிட்ருக்கேன். அதனால் என்னோடய பேச்சில் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தால் ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கிடலாம். நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.